ஹே காய்ஸ், நான் ரஞ்சன் பேசுகிறேன். எல்லாரும் வீட்டில் சேஃபாக பத்திரமா நினைக்கிறேன். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் நண்பர்களே. இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் வந்து கண்டிப்பாக எங்கேயாவது வந்து ரொம்ப ரொம்ப உதவும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா. என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா பாம்பு கடி, ஸ்னேக் பைட். பாம்பில் நம்ம எங்கே பார்க்குறோம், இங்கே பார்க்கறது இல்லையே, ரேர் தானே கேட்காதீங்க. இந்த பாம்பு வந்து எப்போ வேணால் வரலாம். நம்ம வந்து என்ன தான் மெட்ரோபாலன் சிட்டியில் பில்டிங்ஸ் இருந்தாலும் திடீர்னு மழை காலத்தில் இல்லை வண்டி எடுக்கிறப்ப கார் எடுக்கிறப்ப நம்ம பாம்பு நிறைய பேர் பார்த்துருப்போம், கரெக்டுங்களா? அது மாதிரி டைமில் வந்து நம்மளுக்கு வந்து பாம்பு வந்து கொத்திடுச்சு, இல்லை நம்ம கூட இருக்கவங்க பக்கத்தில் ரோட்டில் போகிறவங்க பாம்பு கொத்திடுச்சுன்னா என்ன விஷயங்கள் நம்ம பண்ணணும், என்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் வாங்க, எமர்ஜென்சின்னு வாங்க, அந்த அவேர்னஸ் வீடியோ தான் இது. இந்த பாம்பு கடி வந்து என்னடா பெருசாக இருக்க போகுதுன்னு நினைக்காதீங்க. ஏன்னா வருஷத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 54 லட்சம் பேர்கிட்டக்க வந்து பாம்பு கடிக்குது, பாம்பு கடிச்சு ஹாஸ்பிட்டலில் வந்து போகிறாங்க. அது 54 லட்சம் பேரில் வந்து வருஷத்தில் 1.5 லட்சம் பேர் வந்து பாம்பு கடினால இறந்து போகிறாங்க. அந்த கரெக்டான டைமுக்கு கொண்டு போகாமல் இல்லை என்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாதோ அந்த விஷயங்கள் பண்ணி அதுலேயே வந்து நிறைய பேர் வந்து இறந்து போகிறாங்க நண்பர்களே. ஸோ இந்த பாம்பு கடி பற்றி நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க. கொரோனா வைரஸ் ஹெல்ப் பற்றி நிறைய அவேர்னஸ் வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணிருக்கோம். ஸோ சேனல் எதுவும் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாம்பு கடிச்சிச்சு, இல்லை நம்மளுக்கோ இல்லை யாருக்காவது வந்து பாம்பு கடி ஏற்பட்டுச்சுன்னா முதல் விஷயம் வந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடாது வந்து நம்ம பார்த்துடலாம். அப்புறமா என்ன விஷயங்கள் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ முதல் விஷயம் என்ன பண்ணக்கூடாது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து பயப்படக்கூடாது, பேனிக் ஆகக்கூடாது. ஐயோ பாம்பு கடிச்சிருச்சு, பாம்பு வசமாக இருக்குமான்னு சொல்லிட்டு அதிகமாக பயப்பட வேணாம். ஏன்னா வந்து 100% வந்து 70% பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா நான் பாய்சனஸ் தான். ஸோ வசம் இல்லாத பாம்பு தான் வந்து 70% இருக்கு. மீது 30% மட்டும் தான் வந்து வசம் கொண்ட பாய்சன். ஸோ 70% பாம்பு பார்த்தீங்கன்னா வந்து வசமே இருக்காது, வசம் கக்காது. அதனால வந்து யாரும் பயப்பட வேணாம் பாம்பு கடிச்சிடுன்னு சொல்லிட்டு. முதல் விஷயம் பயந்து பேனிக் ஆக வேணாம். இந்த பயப்படுறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தும், அதுவே வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு பிரச்சனையை கொண்டு வரும். அதனால முதல் விஷயம் யாரும் பயப்பட வேணாம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு கடிச்ச உடனே நம்ம என்ன பண்ண பார்த்தோம், பாம்பை பார்த்தோன்னே போய் அடிக்கணும், அந்த பாம்பை சாவடிக்கணும்னு நினைப்போம். அது தப்பு. அந்த டைம் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ முதல்ல பாம்பு கடிச்சிருச்சுன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம ஹெல்ப் கேட்கணும், உதவி கேட்கணும். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஆம்புலன்ஸ் மூலயமாவோ வண்டி மூலயமாவோ டக்குன்னு பக்கத்தில் நியர்பை என்ன ஹாஸ்பிட்டல் இருக்கோ அங்கே வந்து அவர்களும் கொண்டு போகணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து பாம்பு அடிக்கிறதோ இல்லை பாம்பை குழப்பணும்னு சொல்லிட்டு அங்கே அந்த டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. மூணாவது விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாம்பு வந்து ஒருத்தவங்களை கடிக்குது, இந்த பாம்பு யாராவது பார்க்குறீங்கன்னா முடிஞ்சளவுக்கு அந்த பாம்பை வந்து அடையாளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்காக வந்து நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எல்லாரும் வந்து ஃபோன் வச்சிருப்போம். ஸோ அந்த பாம்பை எட்டக்கிறதோ அந்த பாம்பை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தால் மேபி அந்த பாம்பு என்ன பாம்புன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டாக்டர்ஸ்க்கு உதவும். ஏன்னா அந்த பாம்பை வச்சு அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. இல்லை அந்த பாம்பு ஃபோட்டோ எடுக்க முடியாட்டியும் அந்த பாம்பு வந்து என்ன கலரில் இருக்குது, இல்லை எவ்வளோ நீளம் இருக்குது, தடியாக இருந்துச்சா, அதை பற்றி ஒரு டிஃப்ரென்சேஷன்காக வச்சு அந்த பாம்பு வந்து எட்டக்கிறது பார்த்து அந்த டாக்டர்கிட்ட வந்து நீங்கள் போகிறப்ப சொல்லணும். அப்புறம் நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து பண்ணுறது வந்து பாம்பு கடிச்சுன்னா உடனே இந்த வாயை வச்சு உரியறது, இதெல்லாம் வந்து நிறைய படத்தில் பார்த்துருப்போம். அந்த கால படத்தில் பாம்பு கடிச்சிருச்சு உடனே வருவாங்க, வாயை வச்சு உரிவாங்க, வசத்தை கற்போம்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஸோ பாம்பு கடிச்சிருச்சுன்னா இந்த வாயை வச்சு உரியறதுலாம் சொல்லிட்டு எந்த ஒரு விஷயமும் பண்ணாதீங்க. அந்த பாம்பு கடிச்ச இடத்த வந்து தொடவே கூடாது, எதுவுமே தொடாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து இந்த கயிறுலாம் போட்டு கட்டுவாங்க, கயிறுலாம் கட்டினா வந்து வசம் வந்து உடம்புல போகாதுன்னு சொல்லிட்டு இந்த கயிறு மாதிரிலாம் கட்டுவாங்க. படத்தில் நிறைய பார்த்துருப்போம். அந்த விஷயம் பண்ணக்கூடாது பிறகு. ஸோ இந்த பாம்பு கடிச்ச உடனே இந்த வாயை வச்சு உரியறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது கயிறு கட்டுறது டார்னிக்கெட்டுவாங்க, அந்த கயிறு போட்டு ரெண்டு கட்டுறதா இருக்கட்டும், அந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்ணனா இன்னும் அந்த இடத்த வந்து நீங்கள் மோசமாக தான் ஆக்குறீங்க, இன்னும் வந்து சிம்டம்ஸ் எல்லாம் அக்ரிவேட்டாக தான் ஆகும், மோசமாக தான் ஆகுமே தவிர அது வந்து சரியாகாது. அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை. இந்த மூலிகை வந்து அந்த காலத்தில் வந்து பாம்பு கடிச்சாலும் இந்த மூலிகை இலையெல்லாம் அரைச்சி போடுவாங்க. ஆனால் இந்த காலத்தில் மூலிகை எங்கே இருக்குது, மூலிகை கிடைக்கல. அண்ட் எதுவுமே வந்து இதெல்லாம் போட்டோன்னா வந்து சரியாயிடும்னு சொல்லிட்டு ப்ரூவனாக பண்ணது கிடையாது. அதெல்லாம் சம்டைம்ஸ் வந்து ஒசனாக வாய்ப்பு இருக்கே தவிர குணப்படுத்த வாய்ப்பே இல்லை. அதனால இந்த விஷயம் இந்த மூலிகையோ இல்லை வேற ஏதாவது வாயச்சுறதோ அப்புறம் கயிறு கட்டுறதோ வந்து எதுவுமே வந்து ட்ரை பண்ணாதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து டைம் வேஸ்ட் பண்ணுறது, இப்போ ஆம்புலன்ஸ் போகிறதோ இல்லை கூப்பிட்டு போகிறதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறது, அந்த வரைக்கும் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. முடிஞ்சளவுக்கு டக்குன்னு இருக்கிற டைமில் வந்து நம்ம வந்து அவங்கள ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காலை வந்து ரொம்ப ஷேக் பண்ணக்கூடாது. இப்போ எந்த இடத்துல வந்து பாம்பு கடிச்சிருக்கோ, இப்போ கையில் கடிச்சிருந்தாலும் சரி காலை கடிச்சிருந்தாலும் சரி நம்ம வந்து மூவ்மெண்ட் பண்ணக்கூடாது. மூவ்மெண்ட் பண்ணுறதுன்னா கார் ஓட்டுறது, இல்லைனா வண்டி ஓட்டுறது, இல்லைனா நடக்கிறது ஓட்டுறதுன்னு சொல்லிட்டு பாம்பு கடிச்சவங்க வந்து மூவ்மெண்ட்டே பண்ணக்கூடாது. எந்த இடத்துல கடிச்சதோ அந்த காலில் கடிச்சதுன்னா அந்த காலை மூவ் பண்ணாமல் நம்ம அப்படியே வச்சுருக்கோமே தவிர அடிக்கடி மூவ்மெண்ட் பண்ணக்கூடாது. மூவ்மெண்ட் அதிகமாக நீங்கள் பண்ண இன்னும் அந்த வருஷம் வந்து உடம்புக்குள்ள அதிகமாக பரவ வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணவே கூடாது நண்பர்களே. இப்போ வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் முக்கியமாக, அந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து
பார்க்கலாம். அடுத்தது பாம்பு கடிச்ச உடனே நான் சொன்ன மாதிரி ஒரு போட்டோ எடுக்கவோ அந்த பாம்பு அடையாளத்துக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த காலில் கடிச்சிருந்தாலும் அந்த இடத்த வந்து நான் மூவ்மெண்ட் பண்ணாமல் பார்த்துக்கணும். ஸோ இம்மொபிலைஸ் பண்ணணும். இம்மொபிலைஸ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கட்டையோ இல்லைனா வந்து பக்கத்தில் குச்சி இருந்தா ஒரு கலர் இருந்தால் அந்த கலையை உடச்சி ரெண்டு பக்கத்தில் வச்சு கட்டிக்கணும். அதாவது வந்து நம்ம செடி வந்து களை உடஞ்சிச்சுன்னா நடுவில் ஒரு குச்சி வச்சு ரெண்டு கட்டி நிற்கிறோம் தெரியுமா, அதே மாதிரி இந்த கால்லையும் பண்ணணும். கால் வந்து நம்ம மூவ்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம அது மாதிரி விஷயங்கள் போட்டு பண்ணுறோம். அப்படி பண்ணுறப்பையும் வந்து நம்ம ரொம்ப அதிகமாக டைட்டாக கட்டிடக்கூடாது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேண்டேஜ் நம்ம அப்ளை பண்ணலாம். ஆனால் பேண்டேஜ் வந்து நார்மலாக ரோட் சைடில் வந்து டக்குன்னு ஒருத்தவங்க பாம்பு கடிச்சுன்னா பேண்டேஜ் கிடைக்காது. அஃப்கோர்ஸ் மெடிக்கல்ஸ் பக்கத்தில் இருந்துச்சு இல்லை எங்கேயாவது நியர்பை சென்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் பேண்டேஜ் இருந்தால் பேண்டேஜ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ காலில் இல்லை இந்த இடத்துல வந்து பாம்பு கடி கட்டிடுச்சுன்னா கீழேருந்து பின்னாடி பக்கமாக வந்து நீங்கள் பேண்டேஜ் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு பேண்டேஜ் வந்து முடிஞ்சதுக்கு நீங்கள் டைட்டாக அப்ளை பண்ணணும். டைட்டாக அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா மேலே ஒரு கட்டை வைக்கணும். அந்த பேண்டேஜ் மேலே ஒரு கட்டை வச்சு அதுக்கு மேலே இன்னொரு பேண்டேஜ் போடணும். ஸோ அந்த கட்டை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் இல்லாமல் தடுக்கிறதுக்கு. பேண்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் உங்களோட ரெண்டு விரல் வச்சு உள்ளர விடுற மாதிரி அந்தளவுக்கு லூசனோட தான் பண்ணணும். அதுக்கு மேலே வந்து மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கட்டையை வச்சு அதுக்கு மேலே நீங்கள் வந்து பேண்டேஜ் போட்டுக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலில் வந்து கயிறு கொலுசு இல்லை என்னென்னலாம் வந்து டைட்டாக போட்டிருக்காங்களோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காப்பாக இருக்கலாம் இல்லை வந்து இந்த மோதிரமாக இருக்கலாம் வாட்சாக இருக்கலாம் அது எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிடணும். இப்போ காலில் சில பேர் வந்து அதிகமாக இது போட்டிருப்பாங்க கொலுசுலாம் போட்டிருக்கிறப்ப அங்கே கடிச்சிருக்கப்ப அங்கே வீக்கம் ஏற்பட்டுச்சுன்னா ஒன்று வந்து ரத்தம் அங்கே தங்கி அங்கே ஒன்று வந்து உங்களுக்கு ரொம்ப வீக்கம் அதிகமாக வலி ஏற்படுத்தி அங்கே ஒரு இன்ஃபெக்ஷன் உண்டாகும். அதனால் முடிஞ்சளவுக்கு எந்த இடத்துல கடிச்சிருக்கோ அந்த இடத்துல வந்து நீங்கள் ஏதோ ஆர்னமெண்டெல்லாம் போட்டுருந்தீங்கன்னா தயவுசெய்து ரிமூவ் பண்ணிட்டு வச்சுருங்க. இன்கேஸ் வந்து யாராவது கயிறு போட்டு கட்டிட்டாங்கன்னா ஸோ கடிச்ச இடத்துல கயிறு கட்டிட்டாங்கன்னா ரிலீஸ் பண்ண வேணாம். ஒன்ஸ் யாராவது கட்டிட்டீங்கன்னா அதை அப்படியே விட்டுருங்க ஹாஸ்பிட்டல் போகிற வரைக்கும். ஏன்னா டக்குன்னு வந்து அதை ரிமூவ் பண்ணுறப்ப உங்கள் உடம்புலேருந்து அந்த விஷம் வந்து அதிகமாக டக்குன்னு ஓடும். டக்குன்னு மேலே உடம்புல எல்லா பக்கத்தையும் போகும். இன்கேஸ் யாராவது கட்டிட்டாங்கன்னா கட்டக்கூடாது. கட்டிட்டாங்கன்னா விட்டுருங்க. ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் அவங்க ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக அப்புறமா அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ உடனே வந்து நம்ம டக்குன்னு கட்டிட்டாங்கன்னா டக்குன்னு ரிலீஸ் பண்ணக்கூடாது. அதில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டை வந்து ரீஅஷூர் பண்ணணும். அதனால் வந்து ஒன்றும் உள்ள பயப்படலாம் பேனிக் ஆகலாம்னு சொல்லிட்டு நம்ம ரீஅஷூரன்ஸ் கொடுக்கணும். முடிஞ்சளவுக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். ஹாஸ்பிட்டல் கொண்டு போனதுக்கப்புறம் அவங்க வந்து அதை வந்து பாய்சனா இல்லை பாய்சன் இல்லையா பார்த்து அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் பாய்சனாக இருந்தாங்கன்னா ஆன்டி ஸ்னேக் வேணும் ஏஎஸ்பின்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கும். அந்த இன்ஜெக்ஷன் வந்து நம்ம உடம்புல வந்து கலந்து அதை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஒரு நாளைக்கு அப்சர்வேஷன் வைப்பாங்க. இன்கேஸ் வந்து ரொம்ப சிம்டம்ஸ் ஒசன் ஆகுதுன்னா வந்து 48 மணி நேரத்துக்கு கூட ஹாஸ்பிட்டல் அப்சர்வேஷன் வைக்கலாம். ஆனால் முடிஞ்சளவுக்கு நம்ம சீக்கிரமாக கொண்டு போறது நல்லது. சோ நம்ம எந்த அளவுக்கு சீக்கிரமா ஒரு பேஷண்டை வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டு போறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம டக்குன்னு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணால் அந்த ஏஎஸ்பி கொடுக்கலாம். ஏஎஸ்பி கொடுத்ததுக்கப்புறம் ஸோ நம்ம உடம்புல வந்து அந்த பாய்சன் இருந்துச்சுன்னா அதை பிடிச்சி ஈர்த்து வச்சுக்கும். ஸோ எந்தளவுக்கு ட்ரீட்மெண்ட் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு பேஷண்ட் நல்லது. டக்குன்னு எங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கோ நியர்பை ஹாஸ்பிட்டல் ரெஷ் பண்ணிவிடுங்க. அங்கே ரெஷ் பண்ணிவிட்டு இன்கேஸ் அங்கே வந்து ஆன்டி ஸ்னேக் வேணும் இல்லைன்னா அவங்க ஐஎஸ் சென்டர் ரெஃபர் பண்ணுவாங்க. அதுக்கு சொல்லாமல் ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாம்பு கடி வந்து ரொம்ப முக்கியம் நண்பர்களே. இந்த வீடியோ வந்து நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலிக்கு யார் யாரெல்லாம் வந்து இந்த வில்லேஜ் சைடில் ஸ்டே பண்ணுறாங்களோ அவங்களும் அனுப்பிச்சுடுவாங்க. கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பாம்பு கடி நிறைய பேர் பண்ணுற தப்புலாம் பார்த்தீங்கன்னா இந்த வாயை வச்சு உரியறது அப்புறம் கயிறு போட்டு கட்டுறது சொல்லி நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்றும் இந்த தப்பு நடந்துட்டு தான் இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் என்னோட வந்து கீழே இருக்க ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் முடிஞ்சவரைக்கும் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ எல்லாரும் பாதுகாப்பாருங்க. தேங்க்யூ. பை பை. டேக் கேர்.